அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பு நம்ம ஜனவரி 12, 2021 மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பு நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளுடைய PDF, அதாவது ஜனவரி 1 இருந்து ஜனவரி 11, இந்த 11 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உடைய PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளுடைய exam.testbook.in நீங்க போய் அதை டவுன்லோட் பண்ணீங்க. வாங்க, இந்த பதிவில் நம்ம ஜனவரி 12 முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல் முக்கியமான நடப்பு நிகழ்வு, காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்ஜெட்டுடைய நகலை எல்லா MPக்களுக்கும் கொடுப்பாங்க. பட் இப்ப கரோனா பரவல் இருக்கிற காரணத்தால என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு, ஸோ அந்த நகலை மின்னணு வடிவமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா MPக்களுக்கும் கொடுக்க போறாங்க. பேப்பர்ல கொடுக்க போறது இல்லை. ஸோ 2021-2022 பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா MPக்களுக்கு மின்னணு பிரதிகளாக தான் தரப்பட இருக்கிறது, காகிதத்தில் தரப்பட மாட்டாது. அதாவது தர பிளான் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லாம வேற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதுல என்னன்னா, இப்ப தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட். அதாவது 2016 கணக்கெடுத்தீங்கன்னா இது அவருடைய தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய 8வது பட்ஜெட். நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3வது முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். சோ மத்திய அரசு, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட், நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 3வது பட்ஜெட். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. என்னைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படின்னா பிப்ரவரி 1. இது காகிதமில்லா பட்ஜெட்டாக இருக்க போகிறது. இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது ட்ரம்ப் பதவி நீக்க நடவடிக்கைகள் தொடக்கம், தீர்மானம் தாக்கல் செய்கிறார் நான்சி பெலோசி. இந்த நான்சி பெலோசி யார் அப்படின்னா பிரதிநிதிகள் அவையுடைய தலைவர். யாருன்னா பிரதிநிதிகள் அவையின் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்சி பெலோசி. நவம்பர் 3, 2020 வந்து பாத்தீங்கன்னா அதிபர் தேர்தல் அமெரிக்காவில் நடந்தது. ஜனநாயக கட்சி சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து பாத்தீங்கன்னா அதிபருக்கு நின்றாரு. குடியரசு கட்சி சார்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா நின்றாரு. இந்த ரெண்டு பேருக்குமே அதிபர் தேர்தலுக்கான போட்டி நடைபெற்றது. இதுல அதிகப்படியா யார் வெற்றி பெற்றாங்க, அதிகப்படியான இடங்கள்ல ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணார்னா அவருடைய வெற்றியை ஏத்துக்கல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அளித்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராட் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா தவறான முறையில அவருக்கு வாக்கு சென்று இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்களை இவர் என்ன பண்ணார்னா கிளர்ச்சி ஊற்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா பல சொற்பொழிவுகளையும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்தாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு. அதன் காரணமா ரீசெண்டா அந்த அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ட்ரம்பின் ஆதரவாளர்கள் உள்ள போயிட்டு மிகப்பெரிய ரகளையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இறந்து போயிட்டாங்க. அதுல பெண்ணும் வந்து ஒரு பெண் என்பவரும் அடங்கும். சோ இதனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர்களுடைய செயல்பாடு இருந்த காரணத்தால என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய 25வது சட்ட திருத்தத்தின்படி அவரை இப்ப இருக்கிற அதிபர் பதவியில் இருந்து நீக்க பிரதிநிதிகள் சபையுடைய தலைவர் நான்சி பெலோசி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளார். அது என்ன அமெரிக்காவுடைய 25வது சட்ட திருத்தம் அப்படின்னா, இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலேயோ இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட காரணத்தாலேயோ அதிபர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவரை வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த பதவிக்கு அவர் மிகவும் ஆபத்தானவர் அப்படின்ட்டு கருதும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 25வது சட்டத்திருத்தின்படி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு அமெரிக்காவுடைய 25வது சட்ட திருத்தம் சொல்லுது. ஓகேங்களா, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா புதிய அதிபராக ஜோ பைடன் மற்றும் துணை அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ். இதற்கு முன்பு யார் இருந்தாங்கன்னா அதிபரா ட்ரம்ப் இருந்தாரு, துணை அதிபரா மைக் பென்ஸ் இருந்தார். இப்ப இந்த இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்லை. எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இருவருடைய பதவிக்காலம் முடியுதுன்னா ஜனவரி 20, 2021. ஜனவரி 20, 2021 தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடனும்
கமலா ஹாரிஸும் வந்து பாத்தீங்கன்னா பதவியேற்க இருக்கிறாங்க. சோ அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு எஃபிஐயும் சொல்லிருக்கு. சோ இப்படியே விட்டா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கை வந்து ரொம்ப இதுவா போயிடும், அவரை எதிர்ப்பு காமிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிரதிநிதிகள் அவையினுடைய தலைவர் நான்சி பெலோசி பதவி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார். அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், பெண் ஊழியர்களால் நீண்ட தொலைவு விமானத்தை இயக்கி ஏர் இந்தியா சாதனை புரிந்துள்ளது. ஏர் இந்தியா சாதனை புரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோ நகர்லிருந்து இந்தியாவுடைய பெங்களூர் இந்த இரு இடங்களுக்கு இடையே கிட்டத்தட்ட 13,993 கிலோமீட்டரை 13.5 மணி நேரத்துல எங்கேயுமே நிறுத்தாம நீண்ட நேர பயணமாக 4 பெண் விமானிகள் வந்து பாத்தீங்கன்னா இயக்கி விமானத்தை இயக்கி சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. எந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியாவை சார்ந்தவர்கள். இப்ப பெண் ஊழியர்களால் நீண்ட தொலைவு விமானத்தை இயக்கி சாதனை புரிந்தது எது? ஏர் இந்தியா. அந்த 4 விமானிகள் யார் யாருன்னா, ஜோயா அகர்வால், பாபா கரி தன்மை, அகன்ஷா சோனவரே, சிவானி மன்ஹாஸ். மறுபடியும் சொல்றேன், சோனியா அகர்வால்னு கூட ஞாபகம் வச்சுங்க, நடுவில் இருக்கிற நீயை எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர். ஸோ சோனியால நீ எடுத்துட்டீங்கன்னா சோயான்னு வந்துடும், அப்ப சோயா அகர்வால் ஞாபகம் வச்சுங்க. பாபா கரி தன்மைக்கு படம் பேர் ஞாபகம் வச்சுங்க, பாபா படம். அகன்ஷா சோனாவரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோனா சோயா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. சிவானின்றத பிக் பாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு சிவானி என்ற கேரக்டர் ஞாபகம் வச்சு. மொத்தம் 4, சோனி அகர்வால், பாபா படம். இந்த சோனி அகர்வால்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சோயாக்கு பதில் ஜோனா போட்டீங்கன்னா ஜோனாவரே, அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருக்கிற சிவானி அப்படின்ட்டு ஒரு 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. சோ இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,993 கிலோமீட்டர் 13.5 மணி நேரத்துல இந்த அளவு நீண்ட தொலைவை தொடர்ச்சியா இயக்கின விமானிகள், பெண் விமானிகள். குறிப்பிடத்தகுதி எதுனா பெண் விமானிகள், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அதற்கடுத்தது, ஒரே கரோனா தடுப்பூசி நோய் எதிர்ப்பு திறன் உருவாக்கக்கூடிய தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல என்ன புதுசா இருக்கு, இது என்ன புதிய கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். ஸோ இப்ப நமக்கு நடைமுறையில வந்திருக்கிற, இந்தியா நடைமுறையில வந்திருக்கிற கோவேக்சினாக இருந்தாலும் சரி, மற்றொன்று கோவிஷீல்டு, இந்த கோவிஷீல்டா இருந்தாலும் சரி, கோவிஷீல்டு, இந்த ரெண்டு தடுப்பூசியுமே வந்து பாத்தீங்கன்னா இருமுறை செலுத்தப்படணும். பட் இந்த தடுப்பூசி ஒரே ஒரு முறை செலுத்தினா போதும், அந்த கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை தந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு தடுப்பூசியுமே குளிர்சாதன பெட்டியில தான் வச்சுக்கணும். பட் இவங்க இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற தடுப்பூசி குளிர்சாதன பெட்டி தேவையில்லை, அறை வெப்பநிலையை வச்சுக்கலாம். அந்த தடுப்பூசி புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது, தடுப்பூசியை பத்தி சொல்ற பாருங்க, யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த முறையில கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னா, நானோ துகள் கரோனா தடுப்பூசி என்ற முறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பேரே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நானோ துகள் கரோனா தடுப்பூசி அப்படின்ற சொல்றாங்க. இதை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, அதாவது வைரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஸ்பைக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா புரதங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, கரோனா வைரஸ் உடைய ஸ்பைக் புரதத்தினுடைய அடிப்பகுதியில ஒரு பகுதியை அகற்றிட்டு அந்த இடத்துல பெரிட்டின் அப்படின்ற ஒரு இரும்பு சத்து புரதத்தை இணைச்சு இந்த தடுப்பூசியை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ யார் அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். இது இப்ப முதல் கட்ட பரிசோதனைகள் தான் இருக்குது, இதை எலிக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இது கொண்டு போக போறாங்க. சோ நல்லா ஞாபகிச்சுங்க, எந்த கழக ஆராய்ச்சியாளர்கள்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். என்ன இணைப்பு புரதம் அவங்க கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்பைக்ல இருக்கிற இந்த புரதத்தின் அடிப்படையில் அடியில் இருக்கின்ற ஒரு பகுதி எடுத்துட்டு அந்த இடத்துல பெரிட்டின் அப்படின்ற இரும்பு சத்து புரதத்தை கொடுத்து இந்த தடுப்பூசியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதற்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், மரப்பொருள்களான செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மரப்பொருளான செயற்கைக்கோள் உருவாக்கப்பட காரணம் ஃபர்ஸ்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். விண்வெளி குப்பைகள் அப்படின்னா என்னன்னு உங்களை யாராச்சும் கேட்டாங்கன்னா, விண்வெளி குப்பைகள்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்கிருந்து சேட்டலைட் அனுப்புறோம், அந்த சேட்டலைட் கொஞ்ச காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு தேவையான தகவல்களை கொடுக்கும். அதற்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, அந்த சேட்டலைட் வந்து அது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தான், விண்வெளியில சுத்திட்டே இருக்கும். இப்ப இதே மாதிரி எத்தனை நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான செயற்கைக்கோள கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பாங்க. அது எல்லாமே செயலிழந்த அப்புறம் அந்த விண்வெளியில வந்து பாத்தீங்கன்னா
தண்டத்துக்கு சுத்தி தான் இருக்கும், தவற எடுத்துக்கூடாது தண்டம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணதால. சோ அது வந்து பாத்தீங்கன்னா செயலிழந்த காரணத்தால அதனால எந்த யூஸும் இல்லை, அதனால அதை சுத்திட்டே இருக்கும். இப்படி பயன் இல்லாம இருக்கிற செயற்கை கோள்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விண்வெளி குப்பைகள் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த விண்வெளி குப்பைகளால என்ன பாதிப்புனா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது செயலிழந்திருக்கிற செயற்கைக்கோள், இப்ப நமக்கு தேவையான தகவல் தரக்கூடிய ஒரு செயற்கை கோளை அனுப்புறோம், இந்த செயற்கைக்கோள அதனுடைய ஒரு சிறு பகுதி மோதினா கூட என்ன ஆயிடும்னா நமக்கு தேவையான செயற்கைக்கோள் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த செயற்கைக்கோள் எரிஞ்சிச்சுன்னா, செயலிழந்துள்ள செயற்கைக்கோள் எரிஞ்சிச்சுன்னா விண்வெளியில் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. சோ இதை வருங்காலத்துல கம்மி பண்ணோம் அப்படின்னா மரப்பொருட்களான செயற்கைக்கோளை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட்ரி என்ற நிறுவனம், ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி என்ற நிறுவனம் கியாட்டோ பல்கலைக்கழகத்தோட இணைந்து, நல்லா பாருங்க, ஜப்பான்ல இருக்கின்ற சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி என்ற நிறுவனமும் கியாட்டோ பல்கலைக்கழகமும் இணைந்து மரப்பொருள்களால் ஆன செயற்கைக்கோளை உருவாக்கும் ஆய்வை தொடங்கி உள்ளன. இது எப்ப வந்து இந்த செயற்கைக்கோளை கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்கு செயல்பாட்டு கொண்டு வருதுங்கான இலக்கு எப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா 2023 இதை மிக சரியாக கண்டுபிடித்து அதை செயல்பாட்டு கொண்டு வர இலக்கை நிர்ணயித்துள்ளார்கள். யாரு? ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ ஃபாரஸ்ட் என்ற நிறுவனமும் கியாட்டோ பல்கலைக்கழகமும். ஓகேங்களா? சோ இந்த விண்வெளி குப்பைகளை வரும் காலங்களில் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மரப்பொருட்களான செயற்கைக்கோளை பயன்படுத்தணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பேஸ், விண்வெளி குப்பைகளை குறைப்பதற்காக தான் இந்த கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்குது. உருவாக்கப்பட்டிருக்குது என்பதை அதாவது உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சோ எந்த ரெண்டு நிறுவனம் அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி என்ற நிறுவனமும் கியாட்டோ பல்கலைக்கழகமும் ரெண்டு பேருமே இணைந்து இந்த ஆய்வை செய்து கொண்டிருக்கிறாங்க. இலக்கு 2023. சோ இந்த வகுப்புல பார்த்தா எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்த முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது போன்ற பல முக்கியமான வகுப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். Thank you.